அப்பா இந்த பையன் என்ன நேர்ல வந்து அடிச்சிட்டான்ப்பா, அப்பா இந்த பையன் என்ன நேர்ல வந்து அடிச்சிட்டான்ப்பா, பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் என்கிட்ட. அப்பா அவன் வந்து சீமான் வந்து அந்த ஆளு வந்து அவளை என்னன்னு பார்த்து கவனிங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதன் அடிப்படையில் இடுமாவளம் கார்த்தி போய் தனது காதலியை என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறியா, அடுத்த பஞ்சாயத்து உனக்கு தாண்டா கார்த்தி அப்படின்னு அவருடைய காதலி. காவேரி உரிமைக்காக போராடிய தினேஷ் அவர்கள் வந்து உயிர் தியாகம் செய்திருந்தார். அவரோட தாயாருக்கு வந்து கண் ஆபரேஷன் சொல்லி வசூல் செஞ்சுதான் என் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. அந்த அம்மாவே அதை வச்சுட்டாங்க. விக்னேஷனுடைய தாயார் அவங்க கொடுத்த பிரஸ் மீட்ல நானும் தான் அந்த பிரஸ் மீட்ல கலந்துகிட்டேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, விக்னேஷனுடைய பெற்றோரை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு பணம் பறிக்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்காத ஒன்று. கண்ணுல பிரச்சனை டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து சீமானுக்கும் இடும்பவனம் கார்த்தி பெற்றோர்கள் நின்றுட்டு வயசான காலத்துல காப்பாத்துவான்னு நினைச்ச புள்ள இன்னைக்கு இல்ல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவன் பேரை சொல்லி கொள்ளையடிச்சு தின்றுக்கிறீங்க, அந்த அம்மா பேரை சொல்லி கொள்ளையடிச்சு தின்றுக்கிறீங்க. தின்னுட்டு அந்த அம்மா அபாண்டமா பழி சொல்லுதுன்னு அந்த அம்மாவே குற்றஞ்சாட்டுறானுங்கன்னா இவனுக்கு எவ்வளவு அயோக்கிய கம். ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா சீமான் பற்றி ஆடியோவாக இருந்தாலும் சரி, இடுமானம் கார்த்தியினுடைய ஆடியோவாக இருந்தாலும் சரி, இந்த ஆடியோலாம் எப்படி சாட்டை துரைமுருகனுடைய இடும்பாவனம் கார்த்தி அந்த பெண் என் பக்கம் நிற்கிறார் அப்படின்னு தான் அந்த மேட்டருக்குள்ளதான் வராரே ஒழிய, இந்த லவ் பிரச்சனை குறித்தோ இதுல சீமான் நடத்தின கட்ட பஞ்சாயத்து குறித்தோ இவர் போய் அந்த பெண்ணை அடித்தது குறித்தோ இவர் வாயை திறக்க மாட்டுறாரு. மேடையில ஏறுனா பெண்ணியம், பெண்களுக்கான உரிமை, இங்க சமூக நீதி இருக்குதா, அங்க சமூக நீதி இருக்குதா, இப்படியெல்லாம் மேடையில் பேசிவிடு. மேடைக்கு கீழே இன்னொரு குட்டி சீமானாக நடிகை விஜயலட்சுமியை எப்படி சீமான் நடுத்தருவில் நிறுத்திவிட்டு இன்னைக்கு கையலொலியோடு செட்டில் ஆகியிருக்கிறாரோ, அதே போல இந்த பெண்ணை நடுத்தருவில் நிறுத்த திட்டம் போட்டு அந்த பெண்ணை தான் இடுமானம் கார்த்தி திருமணம் செய்ய போகிறாரா அல்லது கலட்டி விட போகிறாரா அப்படின்றத ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இடுமானம் கார்த்தி அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். இதை பற்றி பேசுவதற்கு திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். அதாவது இடுமானம் கார்த்தியோட பிரச்சனை, அந்த பிரச்சனையில் அவரோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட பொண்ணோ வெளியில் வந்து பேசலை, அந்த பெண் வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல, ஊடகத்துலேயும் வந்து பேசலை. அப்போ சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் பேசாதப்போ அது ஒரு இஷ்யூவே இல்லை. அப்போ அப்படி இஷ்யூவே இல்லாதப்போ தனிப்பட்ட பிரச்சனையை வந்து இப்படி பொது வெளியில் பேசலாமா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அந்த பொண்ணும் வந்து அதை மறுத்துருக்காங்களே, அந்த பொண்ணு இதை பத்தி எங்கேயும் வெளியே பேசவே இல்லையே, அப்படி இல்லாத போது தனிப்பட்ட விஷயத்தை வந்து பேசுறது அநாகரிகம் இல்லையான்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி பாருங்க, இப்போ இதுவே இடும்பவனம் கார்த்தியும் சரி அந்த பொண்ணும் சொல்றது ஒரு பச்சை பொய். இடும்பவனம் கார்த்தியாக இருந்தாலும் சரி, இடுமானம் கார்த்தி மீது இந்த குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் வைத்ததே இடுமானத்தினுடைய காதலி. அவங்க தான் பொதுவெளியில் எழுதுறாங்க, என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறியா, அடுத்த பஞ்சாயத்து உனக்கு தாண்டா கார்த்தி அப்படின்னு அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் இந்த குற்றச்சாட்டை வைத்ததே இன்றைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு பேசுகின்ற அவருடைய காதலி தான் வைத்தாங்க. ஸோ அதனால தான் இப்படி ஒரு விஷயம், ஒரு பொண்ணை லவ் பண்ணி கர்ப்பமாக்கி இடுமானம் கார்த்தி ஏமாற்றுகின்ற வேலையில் ஈடுபடுகிறார் அப்படின்ற விஷயம் இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. இல்லைன்னா அப்படி ஒரு விஷயமே யாருக்கும் தெரிய வந்திருக்காது. அப்போ இதை முதலில் வெளிப்படுத்தியது இடுமானம் கார்த்தியினுடைய காதலி தானே ஒழிய வேறு யாருமே இல்லை, அவங்க தான் வெளியிடுறாங்க. ஸோ அதில் இருந்து தான் இது விவாத பொருளாகிறது. அதை ஒட்டி திருச்சி சூர்யா சிவா ஒரு ஆடியோ வெளியிடுகிறார். அந்த ஆடியோவில் சீமான் கட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் லவ்வுக்கு இடையில சீமான் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாரு, இந்த பொண்ணு வந்து உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சீமான் இடுமானம் கார்த்திக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை கடுமையாக கண்டிச்சு உங்கள்கிட்ட கேட்டால் சாட்டை துறைமுருகன்ட்டையும் சீமானையிட்டையும் கேட்டால் வந்து இவன் அந்த பொண்ணோட படுத்தா இடுமானம் கார்த்தியை குறித்து அந்த ஈழத்தமிழர் ஆதங்கத்தோடு கேட்ட கேள்வி அந்த ஆடியோ வெளியானுச்சு. இப்போ அதோட நிக்கல, நேற்று ஒரு ஆடியோ வந்து வெளியாகிருக்குது. அந்த ஆடியோ இன்னும் அதிர்ச்சி ஊட்டும் விதமாக இருக்குது. இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு இடையில அந்த ஈழத்தமிழர் சீமான்கிட்ட பேசியிருப்பார் போல. அதற்கு சீமான் உடனடியாக பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சர்வதேச செய்தி தொடர்பாளர் பாக்யா எனும் பாக்யராசன் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அப்போ சீமான் வந்து சொல்லிருக்கிறாரு, விட்ரா அவன் என்ன ஃபேஸ்புக்கில் தானே எழுதுவா, சமூக வலைதளத்தில் தானே எழுதுவா, அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம், அவளை என்னன்னு பார்த்து கவனிங்க
அப்படின்னு சீமான் சொல்லிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் இடுமானம் கார்த்தி போய் தனது காதலியை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார் அப்படின்றத அந்த பெண்ணே அந்த ஆடியோ உரையாடல்ல பேசியிருக்கிறாங்க. கட்டாயம் அந்த ஆடியோ உரையாடல் அப்படின்றது அந்த பெண்ணால் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாக தான் இருக்கும். இது எப்படி சாட்டை துரைமுருகனுடைய செல்லுக்கு போணுச்சு? இது ஒரு அடிப்படையான கேள்வி இல்லை. இது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, உங்க சீமான் பற்றி ஆடியோவாக இருந்தாலும் சரி, இடுமானம் கார்த்தியினுடைய தனி ஆடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பெண்ணை பற்றிய இந்த பெண் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவாக இருந்தாலும் சரி, இந்த ஆடியோலாம் எப்படி சாட்டை துரைமுருகனுடைய செல்போனுக்கு போணுச்சு? இது ஒரு அடிப்படையான கேள்வி இல்லை. இந்த கேள்விக்கு யாராவது இப்போது வரைக்கும் பதில் சொல்லிருக்கிறாங்களா? இல்லை காளியம்மாள், காளியம்மாளை பிசுறு என்ற சொன்ன ஆடியோவாக இருந்தாலும் சரி, நத்தம் சிவசங்கரனை பிசுறு அப்படின்னு சீமான் பேசின ஆடியோ எப்படி சாட்டை துரைமுருகனுடைய செல்போனுக்கு போணுச்சு? சாட்டை துரைமுருகன் அதை ஏன் பதிவு செய்து வைத்திருந்தார்? இது மட்டும் இல்லை, சீமான் குடிபோதையில் விஜயலட்சுமி வீரலட்சுமியை திட்டுகின்ற அந்த ஆடியோ எப்படி சாட்டை துரைமுருகன் செல்லுக்கு போணுச்சு? மாலதியிடம் குடிபோதையில் சவுக்கு சங்கர் என்னை பத்தி பேசாம இருக்க சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சிய அந்த ஆடியோ எப்படி இவர் கையில வந்துச்சு? இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே வெளிவந்த ஆடியோலேயே புழல் சிறையில் உள்ள காவல் அதிகாரி கோபி என்கின்ற நபரும் சீமானும் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க. அண்ணன் சொல்லுங்க, கையை உடைச்சதோட போதுமா, இல்ல வேற ஏதாவது சிறப்பா செய்யணுமா, செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு காவல்துறையோடு இந்த சீமான் நெருக்கமா தான் இருக்கிறாரு. அதாவது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை கையை உடைக்கிற அளவுக்கு, போட்டு தள்ளுற அளவுக்கு நெருக்கமாக காவல்துறையோட இந்த சீமான் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப காவல்துறை வெளியிடுது அப்படின்ற குற்றச்சாட்டை இவர்கள் வைப்பதே எந்த அளவுக்கு சரி அப்படின்றது தெரியல. இது போக ஏடிஜிபி, இது போக ஐஜி வனிதா அவங்களுக்கு ஏடிஜிபி பதவி வாங்குவதற்கு புரோக்கர் வேலையை வந்து சீமான் பார்த்த ஆடியோ வெளியாகிருக்கு. இப்போ காவல்துறையில் இவ்வளவு இன்ஃப்ளூயன்சியலோட சீமான் இருக்கிறார் அப்படின்றது இன்னொரு புறம் நம்ம கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதை பொதுவெளிக்குள் எடுத்துட்டு வந்தது இடுமானம் கார்த்தியினுடைய காதலி, அவங்க தான் பொதுவெளிக்கு எடுத்துட்டு வராங்க. அதில் அதிர்ச்சிகரமாக இடுமானம் கார்த்தி அவங்கள அடித்த ஆடியோவும் வெளியாகிருக்குது. இவங்களே அதுக்கு குரல் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை யாரும் போய் வாண்டடாக போய் இந்த விவகாரம் வந்து ஆடியோ வேணும் வீடியோ வேணும் அப்படின்னு யாரும் கேட்கல. பொதுவெளியில் வருகிறது, அது விவாதிக்கப்படுகிறது. இப்போ இதில் பேசுகிறப்ப கூட இடும்பாவனம் கார்த்தி அந்த பெண் என் பக்கம் நிற்கிறார் அப்படின்னு தான் அந்த மேட்டருக்குள்ளே தான் வராரே ஒழிய, இந்த லவ் பிரச்சனை குறித்தோ, இதில் சீமான் நடத்தின கட்ட பஞ்சாயத்து குறித்தோ, இவர் போய் அந்த பெண்ணை அடித்தது குறித்தோ இவர் வாயை திறக்க மாட்டுறாரு. மேடையில் ஏறுனா பெண்ணியம், பெண்களுக்கான உரிமை, இங்கே சமூக நீதி இருக்குதா, அங்கே சமூக நீதி இருக்குதா, எங்கள் அண்ணன் பிரபாகரன் படையில் வந்து பெண்கள் படையணி இருந்துச்சு தெரியுமா, அக்கா இசைப்பிரியாவை என்ன பண்ணாங்க தெரியுமா, அதுக்கெல்லாம் நீதி வேணுமே, பாலியல் வன்கொடுமை செய்தார்களே, இப்படியெல்லாம் மேடையில் பேசிவிட்டு மேடைக்கு கீழே இன்னொரு குட்டி சீமானாக. இப்போ இடுமானம் கார்த்தியை பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு, அவருடைய பேச்சு துணி, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படியே சீமானோட ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பாப்புல. ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறப்ப கூட சீமான் எப்படி மூக்காலாம் முக்கிய ஆரம்பிப்பாரோ அதே மாதிரி தான் இந்த இடுமானம் கார்த்தி முக்கிய ஆரம்பிப்பாப்புல. ஸோ அண்ணன் எவ்வளியோ தம்பி அவ்வளி மாதிரி அவர் மேடையில் மட்டுமல்ல மேடைக்கு கீழேயும் அதே போல நடிகை விஜயலட்சுமியை எப்படி சீமான் நடுத்தருவில் நிறுத்திவிட்டு இன்னைக்கு கையலொலியோடு செட்டில் ஆகியிருக்கிறாரோ அதே போல இந்த பெண்ணை நடுத்தருவில் நிறுத்த திட்டம் போட்டு அந்த திட்டம் இன்றைக்கு தவிடுபடியாயிருக்கிறது. இப்போ அது குறித்து ஏதாவது இடுமான கார்த்தி கிளாரிஃபை பண்ணிருக்கிறாரா அப்படின்னா இந்த வீடியோவில் அப்படி எதுவும் கிளாரிஃபை பண்ணல. அப்போ இதன் மூலமாக நடந்த சம்பவம் எல்லாம் உண்மை அப்படின்றத ஒத்திருக்கிறாரு. இப்போ அந்த பெண்ணை தான் இடுமானம் கார்த்தி திருமணம் செய்ய போகிறாரா அல்லது கலட்டி விட போகிறாரா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லும். அது ஒரு சில ஆண்டுகளிலேயே அது தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சம்பந்தப்பட்டவர்களில் யாராவது வெளியில் வந்து புகார் கொடுத்துருக்கிறார்களா? புகார் கொடுத்தால் நாங்கள் வந்து பேச, நீங்கள் வந்து பேசலாம், புகாரே இல்லாதப்ப நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை இடுமானம் கார்த்தி எழுப்புறாரு. ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்வியின் மூலமாக சீமானை இடுமானம் கார்த்தி கோர்த்து விட்டுருக்கிறாரு. எங்கள் அண்ணனை பற்றி பேசுங்கடா, எங்கள் அண்ணன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான், என்னோட விஷயங்கள்லாம் பற்றி பேசாதீங்கடா, என்னால் தாங்க முடியாது, வெளியே ஒரு நல்ல இமேஜோட உலாவிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கதறி இருக்கிறாப்புல. அப்போ இவர் சொல்கிறபடி வச்சா விஜயலட்சுமி வெளியில் வந்து புகார் கொடுத்துருக்கிறார். சீமான் தன்னை 8 முறை கருக்கலைப்பு செய்திருக்கிறார், தன்னோடு உடலுறவு வைத்திருக்கிறார், தன்னுடைய சொத்தை பிடுங்கி கொண்டு நகைகளை பிடுங்கி கொண்டு அதை ஏமாற்றி இருக்கின்றார், திருமணம் செய்து மோசடி செய்திருக்கின்றார், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள்.
2011 நினைக்கிறேன், 2011 இருந்து அவங்க பல முறை புகார் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கடைசியாக இந்த ஆட்சியின் போதும் புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி பேச வந்தால், இப்போ இவன் மேட்டரை பேசுனா தனிப்பட்ட பிரச்சனைன்னு கதறான். இப்போ வெளியே புகார் வந்து தான் பேசுங்க, வெளியே புகார் வந்தால் பேசுங்க அப்படின்னு இவனே தான் சொல்கிறான். வெளியே புகார் வந்துருக்குது, விஜயலட்சுமி கொடுத்த புகார் இருக்குது. அப்படி புகார் வந்தது குறித்து பேசினால் தனிப்பட்ட விவகாரத்தில் எங்கள் அண்ணனை தாக்குறாங்க, அது கடந்து போக வேண்டிய விஷயம், அதை வேண்டுமென்றே திராவிட ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குகிறார்கள், அப்படி அரசியலாக்குகிறார்கள் அப்படின்லாம் பேசுனது எந்த வாயு? இதே இடுமான கார்த்திகனுடைய நாரவாயும் சாட்டை துரைமுருகனுடைய நாரவாயும் தான் இதை திரும்ப திரும்ப அதை பேசினாங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க எந்த பெண்ணை வேணாலும் லவ் பண்ணி கர்ப்பமாக்குவாங்க, அதை கைவிடுவாங்க, திருமணம் பண்ணி மோசடி பண்ணி ஏமாத்துவாங்க, அதை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, அதுதான் இவங்களோட நோக்கம். அடுத்ததாக அவர் மேலே வைக்க சொல்கிற இன்னொரு குற்றச்சாட்டாக அவர் அதில் பேசியிருக்கிறது வந்து, காவிரி உரிமைக்காக போராடிய திரு விக்னேஷ் அவர்கள் வந்து உயிர் தியாகம் செய்திருந்தார், அவரோட தாயாருக்கு வந்து கண் ஆப்ரேஷன் சொல்லி வசூல் செஞ்சு தான் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது, இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது, அந்த அம்மாவே அதை வச்சுட்டாங்க, ஆனால் அவங்கள கலங்கப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாயிண்ட்டாக முன்வைக்கிறாரு. அதாவது விக்னேஷனுடைய தாயார் அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட்டில், நானும் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டேன், செய்தி சேகரிக்க போயிருந்தேன், அங்கே விக்னேஷனுடைய தாயார் என்கிட்டயே நேரடியாக பேசினாங்க. அந்த வீடியோ பதிவும் இன்றைக்கும் இருக்குது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, விக்னேஷ் இறந்த உடனே விக்னேஷ் பெயரில் மணிமண்டபம் கட்டி தருவதாகவும், அப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த குடும்பத்தினருக்கு வீடு ஒரே மகன், அதனால் அவரை இழந்துட்டதுனால உங்களுக்கு வீடு கட்டித்தரமா இப்படின்னு போய் சீமான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. பட் ஆனால் அதை எதையுமே செய்யலை. அதனால் அந்த அம்மாவே என்ன சொன்னாங்கன்னா, அவராக வந்து சொன்னார், அவராக செய்யலை, அதனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை, ஆனால் இப்போது எனக்கு கண் பிரச்சனையாக இருக்குது, கண் ஆப்ரேஷன் சொல்லி உலகம் முழுக்க பணம் வசூல் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க ஆதகமாக வந்து பேசுனாங்க. நாம் தமிழர்கள் வேற யார் என்ன பண்ணியிருக்கலாம்ல, இவங்க தான் பண்ணாங்கன்றது எப்படி? இல்லை, அதுதான் அந்த அம்மாட்ட அது குறித்து வந்து ப்ரெஸ் மீட்டில் கேள்வி எழுப்பினேன். எனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது, என்னால் பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்ற விஷயமே எங்கள் குடும்பத்துக்கு, அவருக்கும் அவருடைய கணவருக்கும் தெரியும், இது தவிர சீமானுக்கும் இடும்பானம் கார்த்திக்கு மட்டும்தான் தெரியும், இந்த நாலு பேருக்குள்ள தான் இந்த பிரச்சனையே தெரியும். ஆனால் அதுக்குள்ள அந்த ப்ரெஸ் மீட்டப்போ அவங்களுக்கு வந்து அப்பையும் கண்ணில் குறைபாடு இருந்துச்சு, அதுக்கு பிறகு தான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட் டைமில் அவங்க ஓப்பனாக சொன்னது என்னென்னா, இப்படி எங்கள் நாலு பேருக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வெளிநாட்டில் வசூலை போட்டாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஃபோன் பண்ணி அம்மா இவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இடும்பான கார்த்தி மேலேயோ சீமான் மேலேயோ அவதூறு சொல்லணும்னு என்ன நோக்கம் இருக்குது? அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன், கண்ணில் பிரச்சனை அப்படின்றது இந்த குடும்பத்தை தாண்டி சீமானுக்கும் இடும்பான கார்த்திக்கு தான் தெரியும். இடும்பான கார்த்தி சீமான்கிட்ட சொல்லியிருப்பார், சீமான் வெளிநாட்டில் வசூலை போட்டாரா இல்லை இடுமான கார்த்தி வெளிநாட்டில் வசூலை போட்டாரா? அப்போ வசூலை போட்டது அப்படின்றது உண்மை, இந்த ரெண்டு நபருக்குள் யாராவது ஒருத்தர் தான் செஞ்சுருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மா அபாண்டமாக பழி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பா. ஏண்டா ஒத்த புள்ள அந்த அம்மா வந்து இழந்துட்டு இன்றைக்கி வீதியில் நின்றுட்டு இருக்குது, வயசான காலத்தில் காப்பாற்றுவான்னு நினச்ச புள்ள இன்றைக்கி இல்லை, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவன் பேரை சொல்லி கொள்ளையடிச்சு தின்றுருக்கிறீங்க, அந்த அம்மா பேரை சொல்லி கொள்ளையடிச்சு தின்றுருக்கிறீங்க, தின்னுட்டு அந்த அம்மா அபாண்டமாக பழி சொல்லுதுன்னு அந்த அம்மாவே குற்றஞ்சாட்டுறானுங்கன்னா இவனுக்கு எவ்வளோ அயோக்கிய கம்நாட்டிங்களாக இருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இடும்பானவன் கார்த்தி அவர்களும் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த காழ்ப்புணர்ச்சியில் வந்து அவர் விமர்சனம் பண்ணுன்றதுக்காக அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாமல் தனிப்பட்ட விமர்சனங்கள் செய்கிறீங்க, அவரோட கேரக்டரை வந்து அசாசினேஷன் பண்ணுற அளவில் விமர்சனம் செய்கிறீங்க, இது வந்து ரொம்ப மனமுடைச்சல் ஆளாவுது, ரொம்ப எல்லைக்கு போய் இது பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு பதிலாக எனக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், கேஸ் போட்டிருக்கலாம், என் குண்டாஸ் கூட போட்டிருக்கலாம், நெஞ்சில் குத்திட்டாங்கன்றது இருந்திருப்பேன், இப்படி முதுகில் குத்துறீங்களே நியாயமானு கேட்டுருக்காரு. இல்லை, இது வந்து ஆதகமாக அவர் பேசலை, அழுது கேட்குறாரு, என்னை வந்து குண்டாஸில் சாட்டை துறைமுருகனை தூக்கி போடுற மாதிரி போட்டால் கூட பரவாயில்ல, வெளியே வந்து என்னை ஜெயிலில் இப்படி கொடுமைப்படுத்தினார்கள், ஜெயிலில் செக்கிழித்தேன் அப்படியெல்லாம் சொல்லி உலக நாடுகளில் வசூலை போட்டு செழிப்பாக வாழ முடியும், ஆனால் நீங்கள் வந்து இப்படி என்னுடைய உண்மையான இன்னொரு சுயரூபத்தை மக்களிடம் அம்பலப்படுத்துறீங்களே, நான் எப்படி வெளியே வந்து தலை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தான் கதறி இருக்கிறாரு. முதல்ல இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது என்ன திமுக ஐடிவிங்க இதை எதையாவது வெளியிடுதா இந்த ஆடியோவை? இந்த ஆடியோக்களை முழுக்க முழுக்க வெளியிடுவது திருச்சி சூர்யா சிவா. இந்த ஆடியோக்கள் சாட்டை துரைமுருகனுடைய செல்போனில் எல்லாம் சேமிக்கப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ இவர் பெரிய மாவீரர்கள், இவர்கள் பெரிய போர் வீரர்கள் மாதிரியும், ஆளுங்கட்சிக்கு எதிராக தினசரி போர் தொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆளுங்கட்சி இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவங்களே இவங்களுக்கான மார்க்கெட்டை வந்து வெளியே உயர்த்திக்கிறாங்க,
உலக நாடுகளிடம் உலக நாடுகளில் உள்ள ஈழத்தமிழர்களிடம் வசூல் போடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய இதில் வேற ஒன்றும் இல்லை. இப்போ தனிப்பட்ட தாக்குதல், தனிப்பட்ட தாக்குதல், அதாவது நீ செஞ்சிருக்கிற விஷயம் எதுவுமே தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. ஒரு பொண்ணை லவ் பண்ணி கர்ப்பமாக்கி அந்த பொண்ணை ஏமாற்றுவதற்கான எல்லா வேலையிலையும் ஈடுபட்டிருக்கிற கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கிறது. பாக்கியாகிட்ட உங்கள் அண்ணன் சீமான் பேசியிருக்கிறான், அந்த பொண்ணை போய் நீ வீட்டில் அடிச்சிருக்கிற, இத்தனையும் நடந்திருக்குது. இது தனிப்பட்ட விவகாரமா? மேடையில் மாவீரனா பேசுவேன், மேடைக்கு கீழே வந்து ஒரு பொறுக்கி பயலாக நடந்துக்குவேன், இந்த பொறுக்கித்தனத்தை வந்து யாரும் தட்டி கேட்கக்கூடாதா? இது தனிப்பட்ட விவகாரமா? அதை விடுங்க. இவங்க ஏதோ பெரிய யோக்கிய மாதிரி, ஏங்க என்னையே எந்த விமர்சனம் சீமான் மீது வைத்தாலும் கீழே வந்து பாலியல் குற்றவாளி, இவங்களே ஒரு போலியான ஒரு வீடியோவை தயாரித்து வச்சு அதை போடுறாங்க. அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கிறேன், முதல்ல எம்ஏ ஜேர்னலிசம் படிக்கிறேன், அடுத்து எம்ஏ புத்திசம் வந்து போடுறேன். அப்போ என்ன, ஆளுநருனுடைய அழுத்தத்தின் பேரில் அம்பேத்கர் பெரியார் படிப்பட்டத்தில் செயல்பட்டதற்காக என்னை யூனிவர்சிட்டியை விட்டு எக்ஸ்பல் பண்ணுறாங்க. சட்டவிரோதமாக, யூனிவர்சிட்டியினுடைய சட்டத்திற்கு விரோதமாக என்னை எக்ஸ்பல் பண்ணுறாங்க. இப்போ அன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. ஆளுநர் மீது கடுமையான கேள்விகளை எல்லாரும் எழுப்புறாங்க. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன் எல்லாரும் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்புறாங்க. அப்படி ஒரு பிரச்சனையா அது மாறுது. அது தொடர்பான செய்திகள் அத்தனையும் இன்றைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருக்குது, போய் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கும். உண்மை இப்படி இருக்கிறப்ப நான் வந்து பாலியல் குற்றம் செய்ததால் தான் என்னை யூனிவர்சிட்டியில இருந்து நீக்கினாங்க அப்படின்னு வாய் கூசாமல் அவதூறு பரப்புறது நாம் தமிழர் ஐடிவிங். இது மட்டும் கிடையாது, வேங்கை வயல்ல நானா மலம் கலந்தேன். வேங்கை வயல் பிரச்சனையை என்னால் எந்த அளவிற்கு, நம்மால் எந்த அளவுக்கு முடிஞ்சதோ நீங்களும் ஃபீல்டுக்கு வந்தீங்க, போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்து அம்பலப்படுத்தோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை மக்கள்கிட்ட அந்த பிரச்சனையை நம்ம கொண்டு வந்து சேர்த்தோம். ஆனால் வேங்கை வயலில் மலம் கலந்ததே நான் தான் அப்படின்னு நாம் தமிழர் ஐடி இங்கு பரப்புனாங்க. ஸ்கிரீன்ஷாட் வேணும்னா நான் தர்றேன். இது மட்டும் இல்லை, இதோட நிற்கல. ஐயா சுபவி லூலுன்னு ஏதோ ஒரு பெண்ட்ட ஏதோ பிரச்சனை, அது தொடர்பாக வழக்கு இருக்குது, அது சம்மந்தமாக கோர்ட்டு கேஸுன்னு இந்த மாதிரிலாம் சம்திங் பிளாப்லாம் சொல்கிறாங்க. அந்த குரூப்புக்கும் சுபவிக்கும் எந்த தொடர்புமே இல்லை. லூலு கும்பல் தலைவன் சுபவி, அதே மாதிரி குளத்தூர் மணி திவிக தலைவர், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அவருக்கு இதில் சம்மந்தம் இருக்குது, தியாகுவுக்கு இதில் சம்மந்தம் இருக்குது. இப்படின்னு தமிழ்நாட்டினுடைய, அதாவது நாம் தமிழரையும் பாஜகவையும் விமர்சிக்கின்ற எல்லா தலைவர்களையும் அந்த விவகாரத்தோட கொண்டு வந்து முடிச்சு போட்டு ரொம்ப பர்சனல் அட்டாக்கு ஆபாசமா பண்ணது யாரு? மணியம்மையை குறித்து கூட சீமான் பேசினாரு மேடையில. சீமான் பேசலையா? சீமான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஜாதி வெறியரு, 70 வயசுல தன்னோட சொத்தை காப்பாத்திக்க 28 வயசு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெரியார் வந்து புரட்சியாளரு அப்படின்னு இவரே ஆபாசமாக பெரியாரினுடைய திருமணம் குறித்து இந்த கேடுகட்ட சீமான் வந்து பேசியிருக்கானே. சீமான் ஏதோ 25 வயசுல 22 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரி, இந்தாலே முக்காக்கெல்லாம் ஆன வேட்டு சீமானுக்கு மகள் வயது இருக்குன்ற கயல்வெளியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். பட் ஆனால் இப்படி தனிப்பட்ட தாக்குதல்களை, பெரியார் என்ன புடுங்கினாரு, பெரியாரை வந்து சாப்பாடு போடாமல் கஷ்டப்படுத்தினாங்க, அப்புறம் பெரியார் மணியம்மையும் வீரமணியும் சேர்ந்துக்கிட்டு பெரியாருக்கு துரோகம் பண்ணாங்க, இப்படியெல்லாம் சாட்டை துரைமுருகன் பேசின வீடியோ இன்றைக்கும் இருக்குது, நம்மளே வந்து அம்பலப்படுத்தி பேசியிருக்கிறோமே. அப்படி எல்லா தலைவர்கள் குறித்தும் கலைஞரை வந்து குஷ்புவோட சேர்த்து வச்சு ஆபாசமாக வந்து இதே சாட்டை துறைமுருகன் பேசி அதுக்காக சிறைக்கு போனான். இப்படி எல்லா ரீதியாகவும் எல்லா தலைவர்கள் குறித்து, சாதாரண தனி மனிதனிலிருந்து தலைவர்கள் வரை எல்லாரையும் தனிப்பட்ட தாக்குதல், ஆபாச தாக்குதலை நடத்துவது தான் இந்த நாம் தமிழர் கும்பல் ஐடிவிங்கனுடைய வேலை. உதயநிதியோட சன் இன்பநிதி, அவரு இன்னொரு பொண்ணோட இருக்கிற மாதிரி, அது டீப் ஃபேக் அப்படின்னு அந்த டைம்லேயே எல்லாரும் அதை டீகோட் பண்ணி சொன்னாங்க. அப்படி ஒரு ஃபோட்டோ கிடைச்ச உடனே அந்த ஃபேக்கான ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இந்த சாட்டை துரைமுருகன், இவன் கொள்கை பரப்பு செயலாளர், அவனுடைய சமூக வலைதளங்களில் பக்கம் பக்கமாக அதை வச்சு எழுதுனான். இதெல்லாம் இவனுக்கு தெரியாதா, இவன் எங்கள் அண்ணன் அண்ணன்னு சாட்டை துரைமுருகனை சொல்கிறான்னு. அதாவது இவன் எப்படின்னா பயங்கரமான திருட்டு பய. இவங்க என்னமோ யோக்கிய மாதிரியும் இவங்கள வந்து சும்மா இருக்கிறவனை மற்ற வந்து கிள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவனுங்க மகா மகா மட்டமான அயோக்கியர்கள். ரஜினியோட பொண்ணு டைவர்ஸ் ஆகி இருந்தப்ப எவ்வளவு ஆபாசமாக பேசுனாங்க, இப்போ யார் எஸ்டிஆர்கிட்ட இருக்குதா, யார்கிட்ட இருக்குது அந்த பொண்ணு அப்படின்னு மிக கேவலமாக பேசுனாங்க. எல்லாத்தையும் சீமான், சாட்டை துரைமுருகன் எல்லாருமே அப்படி மிக பர்சனல் அட்டாக் பண்ணுறவங்க தான். காளியம்மா 1000 ரூபா உரிமை தொகையை என்ன சொன்னுச்சு, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு கேவலப்படுத்துனுச்சு, கேலி பேசுனுச்சு. இதே சீமான் பிரஸ் மீட்லேயே வச்சு
வீரலட்சுமியும் விஜயலட்சுமியும் ஒரு பிரஸ் மீட்ல எவ்வளவு கேவலமா பேசினாரு, கீழ்த்தனமா பேசினாரு. இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியும் அவங்களுடைய கேரக்டர் குறித்து இல்லாத ஒண்ணு, அப்படி ஒரு குற்றம் இருந்தா கூட பேசுனீங்கன்னா பரவாயில்ல, இதெல்லாம் நடக்காத ஒன்று. அக்கா சுந்தரவள்ளி குறித்து நடக்காத ஒன்றையெல்லாம் வைத்து அவர்களை மிக மிக கேவலப்படுத்தி அவங்களுடைய அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரையே நாசமாக்கிடணும், அவதூறுகளால் அவங்கள வந்து காலி பண்ணிடணும் அப்படின்ற வேலையை இதே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தான் கடந்த காலங்களில் செய்தார்கள். இன்றைக்கு அதாவது பொய்ய வச்சே இவ்வளவு பெரிய அவதூறுகளை கட்டமைக்க முடியும் அப்படின்னா நீ வந்து தப்பு பண்ணிருக்கிற, நீ உண்மையா கையங்களமா சிக்கியிருக்கிற ராஜா, அது குறித்து கேள்வி கேட்டா அதை அவதூறுன்னு சொல்ற, இது எப்படி நியாயமா இருக்கும்? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதே மாதிரி அந்த வீடியோவில் அவர் மறுத்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு, என்னை வந்து சாதியவாதின்னு சொல்கிறாங்க, என்னை அந்த மகனேன்னு சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன், என் தாயை பற்றி தப்பாக சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன், ஆனால் என்ன சாதியவாதின்னு சொல்கிறத நான் ஒரு நாளாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு கோவப்பட்டு ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துறாரு. இல்லை அதெல்லாம் வந்து யோக்கியம் பேசணும், இந்த மானங்கட்ட இவனுங்கெல்லாம் பேசலாமா? இதை இவங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் இவனுங்க எல்லாரும் மேடைகளில் என்ன பேசுகிறானுங்க, ரோஷினி நாடார், நான் ஏன் நாடார்னு போடணும்னு ரோஷினி நாடார் எழுதியிருக்கிறத படிக்கிறப்ப நான் ஏன் என் குடி அடையாளத்தை மறைக்கணும் இப்படின்னு சீமான் பேசுனா வீடியோ இருக்குது, இருக்கா இல்லையா? கோ யாதவனு போடாத, கோனார்னு போடு, டே குறப்பையலை அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டா ஆமாடா நான் குறவன்டா அப்படின்னு பெருமையாக சொல்லு, நாங்கள்லாம் வந்து பறையர்கள் அப்படின்னு பெருமையாக சொல்லு, நாங்கள் படையாயிச்சுடா, இப்படியெல்லாம் மேடைகளில் வெளிப்படையாக சாதி பெயரை சொல்லி சாதி வெறியை தூண்டுகின்ற இன்னொரு, அதாவது பாஜக இந்து மதம்னு பேசுறான் இவன், முழுக்க முழுக்க ஜாதி அப்படின்ற பேர்ல பாஜகவிற்கு ஒரு அடியாள் படையாக வேலை செய்யறான். இப்படிலாம் யார் பேசுறான்? இவனுங்க தானே பேசுறானுங்க. அதாவது இந்த வேலையெல்லாம் இவனுங்களே பார்த்துட்டு என்ன தேமகன்னேன்னு சொன்னா கூட நான் வந்து ஏத்துக்குவேன், ஆனா இப்படி சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்றது எவ்வளவு பெரிய நாடகம், இவன் எவ்வளவு பெரிய நடிகன்னு யோசிச்சு பாருங்க. அழாம விட்டுட்டானேன்னு சந்தோஷப்படுங்க. சீமான் சொன்னாலும் சொல்லியிருப்பான், தம்பி கொஞ்சம் கண்ணை கலங்கின மாதிரி அழுது கூட காட்டிடுறா, அப்போதான் உலகத் தமிழர்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு கூட ஐடியா கொடுத்துருமா, அவனால் அதுக்கு மேலே நடிக்க முடியல. சீமானாக இருந்தால் நல்லா கிளீசரின் போட்டு கூட அழுது காட்டியிருப்பான். அவ்வளவு யோக்கியம் உத்தமன்னா சீமான் இப்படியெல்லாம் மிக கேவலமாக சாதிய ரீதியாக அண்ணாவை குறித்து எவ்வளவு கேவலமாக வந்து பேசுனா, கலைஞர் குறித்து எவ்வளவு கேவலமாக பேசுனா, அந்த ஆடியோலாம் ஏற்கனவே வெளியே வந்துச்சு, அதெல்லாம் சொல்லவே வாய் கூசுற ஆடியோக்கள், அவ்வளவு கேவலமாக சாதிய ரீதியாக பேசிட்டு அப்படியெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னா எதுக்கு அந்த கட்சியில் இருக்கிற, கட்சியை விட்டு வெளியே வர வேண்டியதானே. அவன் விளக்கம் கொடுத்ததுலே ஒரு ஹைலைட்டான விஷயம், என்னையே எங்களை கண்ணியமாக நடத்தினார்கள் அப்படின்னு. எத்தனை அப்பாவி இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறது என்னையே. அப்பாவி இஸ்லாமியர்களை அவர்கள் தீவிரவாத வழக்குகளில் அவர்களை சேர்த்து அவங்க 10-20 ஆண்டுகள் தங்களுடைய வாழ்க்கையே ஜெயிலில் வந்து கழிச்சுட்டு அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் அப்பாவிகள் அப்படின்னு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வாங்கி எத்தனை பேர் வெளியே வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்நாளை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கு வந்து என்னையே யோக்கியமான அமைப்பான், என்னையவன் ஏன் இவன் யோக்கியமான அமைப்புன்னு சொல்கிறான்னா, அதுக்கும் மதுரையில் சாட்டை துரைமுருகன் பேசும் பொழுது நான் பார்த்த அரசியல்வாதிகள்லேயே நல்ல அரசியல்வாதி அப்படின்னு அண்ணாமலையை சொன்னதற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு என்னன்னா, இந்த அண்ணாமலையினுடைய தொடர்பு மூலமாகத்தான் என்னைய கேஸில் இருந்து இவங்க ரிலீஃப் ஆகிறாங்க, அந்த ரிலீஃப் தான் இப்படி வெளிப்படுத்துகிறாங்க. என்னைய நல்ல அமைப்புன்னு இவன் சொல்கிறான், அண்ணாமலை நல்லவர்னு சாட்டை மாமா பைய சொல்கிறான், இதுதான் இதனோட பின்னணியில் இருக்கிற விஷயம். ஆக என்னையவை கொண்டாடுகின்ற இவர்கள் பாஜகவின் பி டீமாகத்தான் இருக்க முடியும். தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி தான் வெளிப்படையாக, பாஜகவும் ஆணவ படுகொலை ஆதரிக்கிற கட்சி தான், ஆனால் வெளிப்படையாக அதை ஆதரிக்கின்ற ரெண்டே கட்சி மேடையில், ஒன்று பாமக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. அவங்க வந்து கௌரவ கொலை அப்படின்னு பெருமையாக பாமகவினர் பேசுவாங்க, ஆனால் இவங்க வந்து குடிப்பெருமை கொலை அப்படின்னு மேடைகளில் பேசுவாங்க. சீமானே அதை குடிப்பெருமை கொலை அப்படின்னு மேடையில் பல மேடைகளில் பேசியிருக்கிறாரு. இப்போ உண்மை இப்படியெல்லாம் இருக்கிறப்ப எங்களை ஜாதியை சொல்லிடாதீங்க, நாங்கள் யோக்கியவான்கள் அப்படின்னு நீ கண்ணீர் விடுவது எவ்வளோ பெரிய நாடகம். நீ யோக்கியவானாக இருந்தால் அந்த கட்சியை விட்டு வெளியே வா, உனக்கு ஜாதி மேலே பற்று இல்லை அப்படின்னா அந்த கட்சியை விட்டு வெளிலவா. 24 மணி நேரமும் ஜாதி வெறியை பரப்பிட்டு நான் யோக்கிய அப்படின்னா எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரன்னு. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலமைத்துக்கு நன்றி. நன்றி.